முதல்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் இந்த மாதிரி ஒரு 1.5 டீஸ்பூன் நான் ஆயில் நான் ஆட் பண்ணுறேன். வெட்டி வச்சிருக்கிற 2 ஆனியனை நான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். அப்புறம் அது கூட 3 க்ரீன் சில்லியும் நான் அதை நான் சேர்த்துக்கிறேன். பாருங்க, நான் பொடிசாக நறுக்கினேன் 1 கேரட்டும், அப்புறம் பொடிசாக நறுக்கினேன் 3 பீன்ஸும் நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கினாலும் சரி, அல்லது நீங்கள் ஸ்ப்ரெடிட் பண்ணியும் நீங்கள் இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கூட நல்லா கொஞ்சமாக உப்பு நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வேக விடுங்க. பாருங்க, இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அது கூட வெட்டி வச்சுருக்கிற பொடிசாக வெட்டி வச்சுருக்க 1 தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நீங்கள் என்ன செய்யணும், லைட்டாக கிள்ளி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருக்கேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தத மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா இந்த மாதிரி வெந்துடுச்சு. இப்போ நான் அது கூடவே மசாலாவை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா நான் அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற விட்டுக்கலாம். ஓகே, இந்த மாவில் நீங்கள் லைட்டாக எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணி அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா ரொட்டி நல்லா சாஃப்டாக வரும். அப்புறம் நீங்கள் தேவையான அளவு நீங்கள் உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே அந்த வெஜிடபிளில் உப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சோடா தூள் நீங்கள் அதில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுருக்கிற மசாலாவை அதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இல்லை, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம காய்கறி வெஜிடபிள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு, அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே நீங்கள் கொஞ்சம் மல்லி இலையும் நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் மிக்ஸ் சூடான சுவையான மசாலா சப்பாத்தி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சூடாக எடுத்து சர்வ் பண்ணுங்கள்.